மெகா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நலபாகம். இன்னைக்கு நலபாகம்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போரூர்ல இருக்க ஹோட்டல் கிராண்ட் ரெசிடென்சில தான் இருக்கோம். நம்மளோட செஃப் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு சுவையான டிஷ் பண்ணி கொடுக்க காத்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இன்னையோட டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் பத்தி தாங்க சொல்ல போறேன். அதாவது பாத்தீங்கன்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே நார்மலா என்னென்னலாம் அது கீழே வரும்னு பார்த்தா, ஆரஞ்சா இருக்கட்டும், இல்ல லைமா இருக்கட்டும், இல்லைன்னு பாத்தீங்கன்னா கிரேப் ஃப்ரூட்டா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வகையில வரும். அதாவது புளிப்பான ஒரு ஃப்ரூட்ஸை தான் நம்ம வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட்டுக்கு இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்டை ஜூஸாவோ இல்லை டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டாலோ நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் பூஸ்டப் பண்ணி கொடுக்கறது தான் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட். நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு லெமன் ஜூஸோ இல்லை ஒரு ஆரஞ்ச் ஜூஸோ நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களோட டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாயிரும். அண்ட் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்க பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இருக்கனால உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டயட் கான்ஷியஸாக இருக்கீங்களா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு கூட சிட்ரஸ் ஃப்ரூட் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த அழகான டிப்ஸோட நம்மளோட செஃபை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் செஃப். வணக்கம். சோ இன்னைக்கு செஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரிஸ்கா இருக்கீங்க, ரொம்பவே அழகா இருக்கீங்க இல்லையா? ஐயோ ஐயோ செஃப், கோரே நம்பவே முடியல என்னால. உங்களாலே நம்ப முடியல. கண்டிப்பா செஃப், முதல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் செஃப். ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா நீங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். கரெக்ட்டா தான் இருக்கும். சரி ஓகே. சோ இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்றோம்? இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் எரா மசாலா பண்ண போறோம். கத்திரிக்காய் எரா மசாலா? கத்திரிக்காவோ கருவாடும் போட்டு குழம்பு வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இது வந்து கத்திரிக்காய் எரா மசாலா. ஆமா, கத்தரிக்காய் எறால் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கத்தரிக்காய், எறால், நறுக்கிய வெங்காயம், இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய், எலுமிச்சை பழம், கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, கடுகு, சீரகம், வெந்தயம், காய்ந்த மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், முழு தனியா, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கத்தரிக்காய் இறால் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ செஃப், இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம்? முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். சூப்பர் செஃப். ஸ்லோ ஃபயரில் வைப்போம். ஓகே, நம்ம இப்போ மசாலா வறுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் தனியாவை எடுக்கிறோம். ஓகே, முழு தனியா? ஆமாம், முழு தனியாவை. ஸோ அந்த முழு தனியாவை எடுத்து ஒரு இப்போ பண்ண போது நம்ம ஒரு போர்ஷன் மட்டும்தான். ஸோ ஒரு டீஸ்பூன் போதும்? ஆமாம், ஒரு டீஸ்பூன் போதும். ஓகே. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் போ சீரகம் சேர்க்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் ஆமாம் சீரகம். ஆமாம், ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் நம்ம இப்போ சீரகம் முழு தனியாக போட்டிருக்கோம். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஓகே, ஸோ அதே ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் வந்து பார்த்து போடணும் இல்லையா, இல்லாட்டி கசப்பு தன்மை வந்து. ஆமாம், கசப்பு தன்மை வரும். ஓகே, அடுத்தது ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஓகே, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. ஆமாம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு ஒரு 4 to 5 லீஃப் ஆஃப் கருவேப்பிலை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதானா செஃப்? இது அவ்வளோதான், நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறோம். செஃப், எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நார்மலாக நானே குக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மசாலாஸ் வந்து அரைப்போம், இப்படி தான் அரைப்போம். ஆனால் எவ்வளோ வந்து தேவையான அளவு எவ்வளோ போடணும்னு தெரியாது. இப்போ அரைச்சி இப்போ இவ்வளோ எடுக்கிறோன்னா இப்போ ஒரு கப் மசாலா ஃபுல்லாக நான் போட்டுருவேன் அரைச்சது எல்லாமே. ஸோ அது வந்து டேஸ்ட் வந்து ஓவர் டேக் பண்ணிடும், அந்த மசாலாவோட ஸ்மெல் தான் வரும். ஸோ எவ்வளோ இதுக்கு எவ்வளோ மசாலா போடணும் செஃப்? ஸோ நீங்கள் வந்து பேஸ்ட் அரைக்கிறதோட பவுடராக கூட இப்படி அரைச்சி வச்சுக்கலாம். பவுடர் அரைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு ஸ்பூன் தேவை, ரெண்டு ஸ்பூன் தேவை அப்படின்னா அந்த டைம் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் போடுறீங்க டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா இன்னொரு ஸ்பூன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆமா, சோ அப்படி அதல இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடலாம். ஓகே, பவுடர்ன்ற போது பேஸ்ட்னா அப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா பவுடர்னா அப்படி நம்ம வாக்கில அப்படி வெளியிலயே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சோ அந்த பேஸ்டும் பவுடரும் ஒரே டேஸ்ட் தான் வருமா? ஆமா, ஒரே டேஸ்ட் தான் வரும். ஆமா, சரி ஓகே, இது நல்ல பொன்னிறமா வந்தது. இத எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சுக்குவோம். ஓகே, பேஸ்ட் அரைச்சிட்டு
நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் போட்டு நம்ம அந்த கத்திரிக்காய் அந்த இறலெல்லாம் வதக்கிட்டு கடைசியாக வந்து இந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே நம்ம அந்த தனியா சீரகம் வந்தயம் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, வறுத்தோம் இல்லைங்களா, அதை நம்ம பேஸ்ட்டை அரைச்சியாச்சு. ஓகே ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரி ஓகே சார். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் போல அதிகமாலாம் வேணாம், கொஞ்சம் போல போட்டால் போதும். கொஞ்சம் சீரகம், நம்ம பேஸ்ட்லயும் சீரகம் போட்டுருக்கோம் இல்லையா. ஓகே சோ போட்டாச்சு. நம்ம ஏற்கனவே வந்து கத்திரிக்காவை நல்லா நறுக்கி வச்சிருக்கோம். ஸோ இந்த கத்திரிக்காவை ஃபர்ஸ்ட்ல நம்ம சேர்க்க போறோம். எதுக்காக ஃபர்ஸ்ட்லேயே நம்ம கத்திரிக்காவை சேர்க்கிறோம்னா, இந்த ஆயிலோட கத்திரிக்காய் குக் ஆகும் போது வேகும் போது நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். கருப்பு ஆகாம இருக்கிறதுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்து கத்திரிக்காவோட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு இந்த கத்திரிக்காவை போட்டு வச்சுமா கலரே சேஞ்ச் ஆகும். தண்ணிக்குள்ளேயே போட்டு வைக்கணும். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். நம்ம ஆனியன் வெங்காயத்தை போட்டிருக்கோம். வெங்காயத்தை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கினோடனே தக்காளியே சேர்க்குறோம். இது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஷீ ஃபுட் இந்த கடலில் இருக்கிற நம்ம மீன் நண்டு இந்த இறால் இதெல்லாம் சேர்க்கும்போது அதோட வந்து இந்த புளிப்பு தன்மை எலுமிச்சம்பழமோ இல்லை இந்த புளி தண்ணியோ இதோட சேர்த்து குக் பண்ணும்போது இன்னும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆமாம் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ கத்திரிக்காய்க்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குணம் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த காரம் சாப்பிடும்போது காரம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம அதை காராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இதோட லெமனும் ஆட் பண்ண போகிறோம். இல்லை கொஞ்சம் புளித்தண்ணி, புளித்தண்ணி இருந்தால் புளித்தண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆமாம் இப்போ ஆனியன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆடிச்சு. ஆமாம் கொஞ்சம் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் காரத்துக்காக. ஆமாம் உங்களுக்கு ஓவராக ஸ்பைசி நிறைய ஸ்பைசி வேணும் காரமாக நாங்கள் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னமும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட தக்காளியை கொஞ்சம் சேர்த்துடும். இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் புளியை ஊற்றி இறக்கணும்னா கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடும் இல்லையா, இதே ரெசிபி மாதிரி தானே. ஆனால் கத்திரிக்காய் புளி குழம்புல வந்து நீங்கள் இந்த மாதிரி போட மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட்லேயே எப்படி கத்திரிக்காய் போடுவீங்களா? கத்திரிக்காய் புளி குழம்புல லாஸ்ட்டில் தான் நம்ம கத்திரிக்காய். ஆமாம் லாஸ்ட்டில் தான் போடுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு கத்திரிக்காவும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஆமாம் ஈஸியாக அதுவும் குக் ஆகிடுச்சு. ஆமாம் ஓகே ஈஸியாக அதுவும் குக் ஆகிடுச்சு. அதோடு நம்ம கொஞ்சம் இஞ்சியை சேர்க்க போகிறோம். நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி. ஆமாம் ஸோ இந்த இஞ்சியை கொஞ்சம் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா நம்ம வதக்குறோம். ஃபயர் அதிகமாக வைக்காதீங்க, நெருப்பு அப்படி அதிகமான தீ இருந்தாலும் அப்படி தீஞ்சு போயிடும். அதனால் ஸ்லோ ஃபயர் வச்சு குக் பண்ணுங்க. ஆமாம் செஃப், நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கும் தெரியுமா, அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்ரூம் சிங்கராக இருப்பாங்க, சில பேர் வந்து குக் பண்ணும்போது வந்து பாடுவாங்க இல்லையா. இப்போ நான் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா நான் குக் பண்ணும்போது சும்மா வெட்டியாக இருக்கும்போது எல்லாம் பாடுவேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு குக்கிங் தெரியுமான்றதே டவுட்டாக தான் இருக்குது. சரி ஓகே, உங்கள் கூட இவ்வளோ ஷோஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறமா எனக்கு குக்கிங் தெரியலன்னா மக்களே நம்ப மாட்டாங்க, நார்மலாக பார்க்குற மக்களுக்கே இந்நேரம்
குக்கிங் கத்துருப்பாங்க, புரியுதா? அப்படிப்பட்டவங்க உங்ககிட்ட வந்தா வந்து குக்கிங் தெரியாதவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க குக்கிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரி? ஸோ இப்போ நான் என்ன கேட்க வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து குக் பண்ணும்போது வந்து உங்களுக்கும் இந்த வந்து பாடிட்டே குக் பண்ணுறது இதெல்லாம் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு இல்லைங்க. இல்லாட்டி இப்போ வந்து நீங்கள் எங்கள் மக்களுக்காக வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை பாடிக்கிட்டே அப்படியே ஒரு இந்த கத்திரிக்காவோட இதை வந்து நீங்கள் வந்து பண்ணி காமிக்கிறேன். எனக்காக ஒன்றா நீங்கள் பாடுங்க, பட் எப்படி எனக்கு பாடுறதெல்லாம் நான் பேசுறதை கேட்டாலே பாவம் மக்கள் சகிச்சுக்கிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து என்னை வந்து பாட வேற சொல்கிறீங்க. பரவாயில்லையே, உண்மையெல்லாம் ஒத்துக்கிறீங்களே? எப்படி ஒரே தன்னடக்கம் எனக்கு நிறைய. நல்லா நல்லா கொஞ்சம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த கையில எல்லாம் எடுத்துட்டு அதோட மேல இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறாவை எடுத்து நம்ம ஆமாம் இதோட ஆட் பண்ண போகிறோம். இறா குக் பண்ணுறது டைமிங் ரொம்ப ஷார்ட், கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது ரெடி ஆகிடும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ போட்டாச்சு, கலர் உடனே சேஞ்ச் ஆகுது பாருங்க, இந்த இறாவோட கலர். ஆமாம், இப்போ நம்ம போட்டிருக்க அந்த ஃப்ரான் இறாவும் நம்ம போட்ட அந்த தக்காளி வெங்காயம் இதோட நல்ல ஒரு தொக்கு மாதிரி கிடச்சிருக்கு இல்லைங்களா? ஆமாம். இதோட இப்போ நம்ம சில்லி பவுடர், கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சம் சீரகப்பொடி இதெல்லாம் வந்து சேர்க்க போகிறோம். ஓகே. இதுவும் நம்ம தேவையான அளவுக்கு தான் எடுக்கணும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சில்லி பொடியை நல்லாவே சேர்த்துங்க. கண்டிப்பாக சீரகப்பொடியை சேர்த்தே ஆகணும் சாப்பாட்டில். சீரக பொடி வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கும் நல்லது. நிறைய சீரகம் இதுல வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, மசாலாலையும் சீரகம் ஆட் பண்ணோம், அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயும் சீரகம் ஆட் பண்ணோம், சீரக பவுடர் ஆட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் தனியா பொடியை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்க்கிறோம். நல்ல ஸ்மெல் வருது செஃப், எப்போ ரெடி ஆகும்? ரெடி ஆகிட்டே இருக்கு. ரெடி ஆகிட்டே இருக்கா? ஓகே. ஸோ சேர்த்தாச்சு, இதை ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே குக் பண்ண போகிறோம் ஸ்லோ ஃபயரில். எதுக்காக அப்படின்னா அந்த ரா ஃப்ளேவர் பச்சை வாடெல்லாம் போகணும். மஞ்சள் பொடி, சீரக பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, சில்லி பொடி எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? இதோட ரா ஃப்ளேவர் போகணும்னா நம்ம இந்த ஸ்லோ ஃபயரில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஓகே, தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஸோ தண்ணி எல்லாம் ஆட் பண்ணாம நல்லா ஒரு தொக்கு மாதிரி. ஆமாம், தொக்கு மாதிரி. ஸோ நம்ம இதை ஸ்லோ ஃபயரில் நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். ஓகே, போட்டாச்சு. இது வரைக்கும் நம்ம இப்போ உப்பு சேர்க்கல, இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிறோம். ஃப்ரான் வந்து இந்த இறா வந்து நல்லா பாயில்டு ஆயிடுச்சு. இதோட நம்மளோட மசாலாவை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ண போகிறோம். ஆமாம், கடைசியாக ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில். உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா நீங்கள் ட்ரையா அப்படியே கொஞ்சம் மசாலா போட்டு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துருக்கோம், அதுவும் நல்லா கொதிக்குது. ஸோ இதுவும் வந்து நல்லா சாஸ் அந்த கிரேவி டைப்பில் தான் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நம்ம இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு, கொஞ்சம் மசாலாவை சேர்க்க போகிறோம். ஆமாம், அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்க்குறோம். அந்த மசாலா சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா லெமனை ஆட் பண்ண போகிறோம். ஆமாம், ஸோ புளி இருந்ததுன்னா புளி தண்ணியும் சேர்க்கலாம், லெமனும் சேர்க்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம இதை வறுத்துருக்கிறதுனால இது பச்சை ஸ்மெல்லாம் வராது, ஃப்ளேவரும் வந்து சேஞ்ச் ஆகும். லெமனை
கொஞ்சம் போல ஜூஸ் விடுவோம், அதிகமா வேணாம். ஓகே, லெமனை லைட்டா வந்து நம்ம வந்து இதல பிழிஞ்சு விட்டுறோம். ஓகே, லெமன் ஜூஸ் கொஞ்சம் போல விடுவோம். சோ எவ்வளவு லெமன் நமக்கு தேவையோ அந்த சுவைக்கு ஏத்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி இதல வந்து. ஆமா, சோ ஆல்மோஸ்ட் டன் இல்லையா செஃப்? ஆல்மோஸ்ட். ஆமா, முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. கொஞ்சமா நம்ம வெட்டி வச்சிருக்க கொத்தமல்லி கொஞ்சம் அதோட போடுவோம். ஓகே, இப்போ நம்மளோட கத்தரிக்காய் எரா மசாலா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. பவுல்ல வந்து சர்வ் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இதோட நீங்க ரைஸுக்கு எக்ஸலண்டான காம்பினேஷன் இந்த கத்திரிக்காய் எரா மசாலா. ஓகே, பிளஸ் சப்பாத்தி ரோட்டி ரோட்டி. ஓகே, இதோடையும் சேர்த்து சாப்பிடலாம். ஓகே, மேக்ஸிமம் இது சவுத் இந்தியனில் வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்து அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க, பட் சவுத் இந்தியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், காரசாரம். ஆமாம், காரசாரமாக காரசாரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எறால் கத்திரிக்காய் எறால் மசாலாவை கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு, தொக்கு ஸ்டேஜே வந்தாச்சு. ஓகே, நம்ம இதை இப்போ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுவோம். கத்தரிக்காய் எறால் மசாலா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்காக சுவைத்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்ல போகிறேன். செஃப் ரெடியா? நான் சுவைத்து பார்க்கலாமா? கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஸோ பாருங்கள், சுட சுட ஆவி பறக்க நம்மளோட கத்தரிக்காய் எறால் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அதாவது நீங்கள் வீட்டில் நம்ம வீட்லேயே அரைச்ச மசாலாவை ட்ரை பண்ணி போடும்போது இன்னும் சுவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து காமிக்கும். ஸோ அந்த வகையில் இந்த கத்தரிக்காய் எறால் மசாலா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரைஸ்க்காக இருக்கட்டும், செஃப் சொன்ன மாதிரி ஒரு ரோட்டிக்காக இருக்கட்டும், சப்பாத்திக்காக இருக்கட்டும், பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சுவையான ஒரு ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் தர்ஷிகா அண்ட் செஃப் சைனிங் ஆஃப். கத்தரிக்காய் இறால் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, இது மூணுத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா அதை அரைச்சி நம்ம மசாலாவை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், கத்தரிக்காய் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வைத்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். அடுத்தது இஞ்சி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா கிளீன் பண்ண எறால அதில் ஆட் பண்ணி நல்லா அதை வேக வைக்கிறோம். இதுக்கப்புறமா சில்லி பவுடர், சீரகப்பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கணும். பிறகு நம்ம அரைத்து வைத்த மசாலாவை நல்லா ஆட் பண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. கடைசியாக லெமன் சாறு பிழிஞ்சு கொரியாண்டரை நல்லா தூவி விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட கத்தரிக்காய் எறால் மசாலா ரெடி.